ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசிஸ் வேர்ல்ட். நிசிஸ் வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் தம் பிரியாணி, அதுவும் சீரக சாம்பார் ரைஸில் பண்ண மட்டன் தம் பிரியாணியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்காய் எண்ணெயும் நெய்யோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி சாப்பிடும்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி இலை, கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஸ்மெல் வராத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1.5 கிலோ பிரியாணி செஞ்சதுனால ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். இல்லைனா நீங்கள் சாப்பிடும்போது பிரியாணியில் வெங்காயம்னா வாயில் கடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்க டைமில் நாங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். வெண்ணியோட லெவல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அங்கே பக்கத்தில் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் சீரக சாம்பார் ரைஸில் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த டைம்லே நாங்கள் வந்து 4-5 பச்சை மிளகாவை கீரி இது கூடயே நாங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லாவே வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஃபஸ்ட்டே வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அடி பிடிக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து கடைசியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட வாசனை வந்து தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நாங்கள் 1.5 கிலோ சீரக சாம்பார் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் மொத்தம் ஒரு 15 பேருக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி செஞ்சதுனால நாங்கள் இங்கே வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மட்டன் நான் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா மட்டன் ஆட் பண்ணிட்டாங்க. பிரியாணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே எங்கள் அம்மா வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வத்தல் தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து 6 விசில் வராத அளவுக்கு எங்கள் அம்மா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கி விட்டுருக்கும் போது அது கூடவே மட்டனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த மட்டனில் ஏறும். இதில் வந்து நீங்கள் இப்போ தயிர் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அது ஃபஸ்ட்டே வந்து மட்டன் கூட வேக வைக்கும் போதே எங்கள் அம்மா தயிர் ஊற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தமல்லி, புதினா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. நாம் அப்படியே போடுறத விட இதை அரைச்சி போட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர், இதோட வாசனை எல்லாம் அப்படியே அந்த பிரியாணியில் இறங்கும். நீங்கள் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். சக்தி பிரியாணி மசாலா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இன்றைக்கி அம்மா வந்து சக்தி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எல்லா மட்டன்லேயும் பரவுகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது மட்டன்குள்ளெல்லாம் அந்த மசாலா போய் இன்னும் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வேக வைக்கிறதுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அதோட மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கொடுத்துச்சு. இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து அதை சூடு பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பியும் இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை, அப்புறம் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, இது வந்து பிரியாணி இலைன்னு நம்ம வீட்லேயே வளர்க்குறது. ஸோ அந்த இலையை நாங்கள் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்டே நீங்கள் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எல்லா மசாலாவும் அந்த பிரியாணி அரிசியில் வந்து சேரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். மட்டன்லேயும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
உப்புலாம் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸை இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு லெமன் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட தண்ணி லெவல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே நெய் தான். ஸோ 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மிக்ஸ் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ தண்ணி எல்லாம் நல்லா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே எங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து சேர்க்குறாங்க. எங்கள் அம்மா பிரியாணி சேர்க்கும் போது தாராளமாக நிறைய நெய் சேர்ப்பாங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்துடுச்சு. இந்த டைம்லேயே நெய் சேர்த்து இதை அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். இந்த தண்ணிலாம் வற்றி நம்ம மூடி வைக்கிற டைம்லேயே நம்ம தம் எடுத்து வச்சிடலாம். இந்த தம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இப்போது நீங்கள் அந்த அடுப்பு சூடாக இருக்கிற அடுப்பில் தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து நல்ல இரும்பு தோசைக்கல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு தண்ணி பாத்திரத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தம் ரெடி. ஸோ இது வந்து தண்ணி வந்து பச்சை தண்ணி தான், சூடு பண்ணி எடுத்து வச்ச தண்ணி இல்லை, பச்சை தண்ணி. கீழே வந்து ஸ்டவ் வந்து சிம்லே எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அந்த தம்மை எடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. அதுவும் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த மட்டன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.